வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லஞ்ச் கோம்போ தாங்க. கேப்சிகம் ரைஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு காரசாரமான கோவக்காய் மசாலாவும் தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேப்சிகம் ரைஸுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, 4 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி 2, பூண்டு ஒரு 5-6 பல்லு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இதை வந்து நம்ம கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்க போறோம். இப்போ ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் கொடை மிளகாய் நீளமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமானா நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் முதலே சொன்னேன் இல்லையா, கிரீன் சில்லி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எல்லாமே ஒரு கோர்ஸா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா கரம் மசாலா வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு மூணையுமே வந்து ரஃபா பொடி பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். ஒரு ப்ரெஷர் பேன்ல வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். இதோட கீ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் பண்றப்போ அந்த பாட்டம்ல வந்து எண்ணெய் கவர் ஆயிருக்கும். எண்ணெயும் கீயும் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். கரம் மசாலாவும் ஜீராவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொடமிளகாய் ரைஸ்க்கு வந்து நான் தாளிக்கிறதுக்கு மெயினா வந்து சீரகம் தான் யூஸ் பண்றேன். சீரகம் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் கொடமிளகாய் ரைஸ்க்கு. கொஞ்சம் சீரகம் வந்து ப்ரௌன் ஆனவுடனே நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் லைட்டா கலர் ஆனவுடனே நம்ம கோர்ஸா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட போடலாம். நம்ம கோர்ஸா கிரைண்ட் பண்ணி வச்சதுனால சீக்கிரமா வதங்கிடும். 1-2 மினிட்ஸ்ல பச்சை வாசனை போயிடும். இந்த பேஸ்டோட பச்சை வாசனை போட உடனே நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கணும்னா நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துறேன். நான் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருந்தேன். இந்த மெஷர்மெண்ட் தான். ஸோ இதுல வந்து 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1:2 ரேஷியோல நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சீசனிங்ஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 1/2 hour அளவுக்கு இதை சோக் பண்ணி வச்சிருந்த சீரக சம்பா ரைஸை இதில் ஆட் பண்ணிடுறேன். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தான் நம்ம ரைஸ் போடணும் எப்பயுமே. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் வதக்குறப்ப ஆட் பண்ணல. ஏன்னா இப்படி முழுசாக போட்டோம்னா குக் பண்ணி முடிச்ச உடனே அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். தக்காளியும் அப்படி அப்படியே இருக்கும். எடுத்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வதக்கும் போது இதை சேர்க்கல. உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 விசில் சிம்மில் 5 மினிட்ஸ். நம்ம ஸ்பைசி கோவக்காய் மசாலாக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கோவக்காய் 1 கப், மீடியம் சைஸ் தக்காளி 1/1, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். இந்த தக்காளி, உப்பு, மிளகாத்தூள் 3 ஒன்னா போட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். பியூரி மாதிரி பண்ணிக்க போறோம். ப்ரெஷர் அடங்கிச்சு. இப்ப நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், நம்ம கேப்சிகம் ரைஸ் சூப்பரா ரெடியா இருக்கு. எப்பவுமே மிக்ஸ் பண்ணப்போ சைட்ல இருந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வாட்டரியா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சாப்பிட்றப்போ கரெக்டா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த தண்ணியும் உறிஞ்சிடும். இப்போ நான் மூடி வச்சிடறேன். இப்போ வந்து நம்ம கோவக்காவை ஒரு கடாயில போட்டலாம். நான் கடாயில ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் கோவக்காய் மட்டும்தான் போடுறேன். இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த டொமேட்டோ, உப்பு, மிளகாத்தூள் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோவக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். 10 minutes ஆயிடுச்சு. நம்ம கோவக்காய் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம போட்ட அந்த தக்காளி ஜூஸ்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நல்லா உள்ளே எடுத்துடுச்சு கோவக்காய். கோவக்காய் வந்து குக் ஆயிடுச்சான்னு நம்ம செக் பண்ணிடலாம். சும்மா ஒரு நைஃப் எடுத்து இப்படி லைட்டாக கட் பண்ணி பார்த்தோன்னா ஸ்மூத்தாக போகும். கோவக்காய் குக் ஆயிடுச்சு. ஒருவேளை தண்ணி எல்லாம் சுண்டி கோவக்காய் உங்களுக்கு குக் ஆகலாட்டி நீங்கள் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதோட நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
நான் முதலே சொன்ன மாதிரி தாளிக்கல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி கோவக்காய் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம பண்ணிட்டு குடமுளகாய் ரைஸ் வந்து ரொம்ப மைல்ட் ஃபிளேவர்டா இருக்கும். அதுல நம்ம தக்காளி இதெல்லாம் போட்டு ரொம்ப வதக்கி எல்லாம் செய்யல. சோ அதனால அதுக்கு தொட்டுக்கிற சைட் டிஷ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கட்டுமே தான் நான் இந்த மசாலா செலக்ட் பண்ணிருக்கேன். நம்ம ஆயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நடுவு நல்ல கிளறி விட்டுக்கலாம். கடைசியா வந்து கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இந்த லஞ்ச் கோம்பவை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மைல்டான ஒரு லெஸ் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு கேப்சிகம் ரைஸ், அது கூடயே டொமேட்டோ எல்லாம் போட்டு நல்லா காரசாரமா குக் பண்ண ஒரு கோவக்கா மசாலா, இது ரெண்டுமே செம காம்பினேஷன். இதை கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.